بَنَا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار مسنف رحمه الله صلى يقول خالق السماوات والأرض سماوات والأرض إن ذا بربنجتي بريت ون هو الذي خلق لكم ما في الأرض جميعاً அவன் எத்தகையவே என்றால் உங்களுக்காகத்தான் படைத்திருக்கிறான் மாஃபில் அல்லது ஜமியா பூமியில் உள்ள அத்துணையும் சும்மஸ்தவா இலசமா பிறகு சும்ம இஸ்தவா இலசமா பூமியின் வானத்தை நோக்கி நாடினால் நாடினான் பசவாகுன்ன சபாசமாவத் தொகுபிக்குள்ளி செய்ய நாளையும் இது ஒரு ஆயத்து உலதிய கலக்கலக்கும் மாஃபில் அல்லது ஜமியா என்றெல்லாம் சொல்கிறான் பிறகு சும்மஸ்தவா இலசமா சும்ம அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குது இந்த சும்ம அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால சில முஃபஸிரீன்கள் சொல்கிறாங்க முதல்ல படைக்கப்பட்டது பூமி அடுத்ததாக உருவானது படைக்கப்பட்டது வானம் இஸ்ததல்ல பாதுல் முஃபரீனமின சலஃப் பிஹாதிகள் ஆயா இந்த வசனத்தை கொண்டு சலஃப்களில் இருந்து சில முஃபஸிரீன்கள் இஸ்திலால் செய்கிறாங்க அலா அன்னல்லாஹு த அலா ஹலக்கல் அருள கபுல் சமா அல்லாஹு தாலா இந்த பூமியை வானத்திற்கு முன்பாக படைத்து விட்டான் இது ஒரு வசனம் கு ஆனிலே இருக்கிற ஒரு வசனம் இன்னொரு வசனம் வருது இதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒல் ஆயா அல்ல தீஃபி ஹாமீம் சஜிதா ஹாமீமு சஜிதாவில் இருக்கக்கூடிய வசனம் து ஐயு கவுல் இந்த கருத்தை உறுதிப்படுத்துகிறது ஒஹிய சும் மஸ்தவா இள சமா இன் ஃபகா லஹா ஒலில் அருள் ஔஹன் கால காலத்தா அத்தைனா தோய ஐன் இங்கே சும் மஸ்தவா இள சமாய் இங்கேயும் சும்மா வந்திருக்குது இப்போ இதை வச்சு முதல்ல படைக்கப்பட்டது பூமி பிறகு வானம் என்ன சொல்கிறாங்க ஃபீஹா இந்த வசனத்திலே சும்மஸ்தவா இளசமா என்று வந்திருக்குது ஃபத் தாக்கிள் மஃப்ஹூம் மின் சும்ம யு ஐயுது கவுலகம் ஃபத் தாக்கீபுல் மின் சும்ம சும்மவின் மூலமாக விளங்கப்படக்கூடிய தாக்கீப் அவர்களுடைய கருத்தை உறுதிப்படுத்துகிறது தாக்கீப் அப்படின்னா ஒன்றன் மின் ஒன்றாக வருவது ஒன்றை அடுத்து ஒன்று வருவது சும்ம பெரும்பாலும் அதற்கு உபயோகப்படுத்தப்படும் அதனால் அடுத்து இது என்கிற அர்த்தத்தில் வருகிறது இது ஒரு கருத்து முதலாவது படைக்கப்பட்டது பூமி இன்னும் சிலர் சொல்கிறாங்க வானம்தான் முதலில் படைக்கப்பட்டது அமினுகம் மைய கூழ் அஸ் அவ்வளன் வானம் முதலாவதாக படைக்கப்பட்டது சுமல் அருளும் பிறகுதான் பூமி முஸ்ததில்லீன பில் ஆயா அல்லத்தீஃபின் நாசியாத் சுரத்து நாசியாத் என்பதில் அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு ஆயத்தை ஆதாரமாக எடுத்துக்கொண்டவர்களாக அன் து மஷத் துஹல்கன் கன் அமித் சமா ஓ பனா ஹா ரஃப் அசம் கஹா ஃபசவ் வாஹா வ அஹ்ரஜ லுஹாஹா வல் அரல பாததா அலிக்க தஹாஹா இந்த ஆயத்தில் தெளிவாக இருக்குது வல் அரல பாததா அலிக்க தஹாஹா வல் அரல பாததா அலிக்க முதல்ல அஷத் துஹல் கன் அமித் சமா ஓ பனாஹா சமா அல்லா உருவாக்குனா பிறகு அதுக்கு பிறகு பூமி வல் அறத அழிக்க தஹாகா இப்போது இந்த வசனத்தை வச்சு பார்க்கும் பொழுது வானம்தான் முதலாவது படைக்கப்பட்டது என்று தெரியுது ஒரு யூஸ் ஆலிஸ் ஃபீஹாதல் அம்ரு மூன்றாவது கருத்து இந்த விஷயத்தில் எது முதல்ல படைக்கப்பட்டுச்சு மொத்தத்தில் எது முளை முதல்ல படைக்கப்பட்டுச்சு ரெண்டாவது படைக்கப்பட்டுச்சு அப்படின்ட்டு இல்லை எல்லாமே ஒரே மாத்தாவாக இருந்துச்சு அதிலிருந்து உருவானது பிரபஞ்சம் அதிலிருந்து பூமி மற்ற கோள்கள் சூரியன் இந்த பிரபஞ்சம் ஒட்டுமொத்தமாக ஏதோ ஒன்று வெடித்து சிதறி அது நட்சத்திரங்களாக கோள்களாக உருவானது அதிலே ஒன்று பூமியாக வந்தது இந்த மூன்றாவது கருத்தில் என்ன சொன்னாங்க இந்த எல்லா ஆயத்தையும் ஜம்மு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அல்லா வந்து வானத்திற்கு முன்பாக பூமியுடைய மாத்தாவை படைத்து விட்டான் மாத்தா மூலப்பொருள் பூமி நம்ம இன்றைக்கி எப்படி இருக்குதோ அது மாதிரி முதல்ல படைக்கப்படலை முதல்ல நட்சத்திரங்கள்லாம் வந்துருச்சு மற்ற படைப்புகள் அதாவது வானங்கள் எல்லாம் வந்துருச்சு அதுக்கு பிறகு இந்த பூமி நாம் இருப்பதற்கு தோதுவாக வாழ்வதற்கு வசிப்பதற்கு தோதுவாக ஆக்கப்பட்டது அப்படியானால் பூமியினுடைய மாதா ஏற்கனவே இருந்துச்சு பூமியினுடைய மாத்தா கபல சமா வானங்களுக்கு முன்பாகவே எல்லாமே இருந்துச்சு ஆனால் என்ன செய்யலை பூமி இப்பொழுது இருப்பது போன்று ஆக்கப்படவில்லை ஒட்டி இருந்தது எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இருந்தது பிறகு அது பிரிக்கப்பட்டுச்சு பெருவெடிப்பின் மூலமாக பிரிக்கப்பட்டுச்சு ஒரு ரயிஸ் சாலிஸ் விஹாதல் அம்பூர் அன்னல்லாக சுபகன ஹோவத்தலா க மாத்தல் அர்தி கபல சமா வானத்திற்கு முன்பாக பூமியினுடைய மாத்தாவை விட்டான் தூண தகவிகா அதை தகவு செய்யாமல் அதை விரிக்காமல் அதை விரித்து இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறதோ வாழ்வதற்கு தோதுவான நிலையில் எப்படி இருக்கிறதோ அது மாதிரி நிலைக்கு ஆகுவதற்கு முன்பாக அதை விரித்து பரத்தி விடுவதற்கு முன்பாக அதற்கு பிறகு அதை செய்தான் அப்போ பூமியினுடைய மாத்தா இருந்தது பூமியினுடைய மாத்தா மூலப்பொருட்கள் இருந்தன அது பூமி வந்து வாழ்வதற்கு தோதுவாக இல்லாமல் பல கண்டங்களும் பிரியாமல் பின்னாடி படிப்போம் ஏழு கண்டங்கள் பிரிந்தது பல நூறு வருடங்களாக பல ஆயிரம் வருடங்களாக பல மில்லியன் வருடங்களாக இந்த பூமி பண்படுத்தப்பட்டது அல்லாவும் அதை இஷாரத்தன் அநேகமாசுரத் ஹாமீம் சஜிதாலே வரும் ஃபி அர்பாத்யாம் ஃபி யௌமைனி இரண்டு நாள் நான்கு நாள் நாள் என்று குரானில் சொல்லப்படுவதெல்லாம் நம்முடைய இருபத்தி நாலு மணி நேரத்தை மட்டுமே கற்பனை செய்ய முடியாது எவும் என்பது அல்லாகுடத்தில் அது ஹம்சின் ஃபசனாவாக இருக்கும் ஒரு நாள் என்பது ஆயிரம் வருடங்களாக ஐம்பதாயிரம் வருடங்களாக அதனுடைய அளவு என்பது நம்முடைய கற்பனைக்கு வராது அப்படி இந்த பூமி உருவாக்கப்பட்டு வாழ்வதற்கு தோதுவாக ஆக்குவதற்கு ஏராளமான வருடங்கள் ஆச்சு அதுதான் பின்னாடி நடந்துச்சு அம் பூமியினுடைய மாத் தான் மொதல் இருந்துச்சு அதனால் எந்த ஆயத்தில் பூமி பிறகு படைக்கப்பட்டுச்சின்னு சொல்லப்படுதோ அதிலெல்லாம் பூமி வாழ்வதற்கு சாத்தியமாக ஆக்கப்பட்டது எந்த ஆயத்தில் பூமி அல்லாஹுத்தலா படைத்ததாக எந்த ஆயத்திலையும் அல்லா வந்து நான் முதல்ல பூமியை படைத்தேன் ரெண்டாவது வானத்தை படைச்சேன்னு சொல்லலை எண்ணிக்கை போட்டு எல்லாம் எந்த வசனத்துலேயும் சொல்லலை சில இடங்களில் சும்மைங்கிற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்குது சும்மை எல்லா இடத்துலையும் தான் வரும்னு சொல்ல முடியாது அரபி லுகா நஹ்வு படித்தவர்களுக்கு தெரியும் சும்மா எல்லா இடத்துலையும் தாக்கிபுக்கு தான் வருண்டும் சொல்ல முடியாது அதனால் இந்த எல்லா வசனங்களையும் ஜம்மு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு மூணாவது கருத்தை கொண்டு வருகிறார்கள் அன்னல்லாஹு சுபஹா நஹுவதாலா கலக்க மாத்தல் அறது இஹபல சமா பூமியினுடைய மாத்தாவை அல்லாஹு தலா வானத்திற்கு முன்பாக படைத்து விட்டான் தூண தஹவிகா அதை வெறிக்காமல் சும்மா கலக்க சமா சும்மா தஹல் அறத பிறகு வானத்தை படைத்தான் எல்லா நட்சத்திரங்களும் உருவானது பிறகு சும்ம தஹல் அறலை பிறகு அதிலிருந்து அதை அந்த அதனுடைய தொடரில் நடந்தது கோல்கள் உருவானது அது பூமி வாழ்வதற்கு தோதுவாக மாற்றப்பட்டது அதுதான் சும்ம தஹல் அறலை இப்போ மாத்தா ஏற்கனவே இருந்தது பூமி விரிக்கப்பட்டது அதற்கு பிறகு சும்ம தஹல் அறலை ஒஹுவ மன் கூலுன் அன் இபுன் உமர் வபுன் அப்பாஸ் ரதியல்லாஹு அன் ஹுமா இது இந்த கருத்து அதாவது தஹவுல் தான் பிறகு நடந்தது என்கிற கருத்து அதரத் அப்துல்லாபின் உமர் அதரத் அப்துல்லாபின் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அனுகூம் போன்றவர்களை தொட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது வயசுல த ஈதுல் இஹாதல் கவுலி இந்த கருத்துக்கு உறுதிப்பாடு கிடைக்கிறது வி ஆயத்தி சூரத்தில் அம்பியா சூரத்தில் அம்பியாவுடைய வசனத்தை கொண்டு அவலம் எரல் லதீன கஃபரு அன்ன சமாவாத்தி ஒல் அறத காணத்த ரத் கன் ஃபஃத்கு நாஹுமா ஒ ஜல்நாமல் மாய்க்குள்ள ஷின் ஹையின் அஃலாயு மினோன் அவளம் எரல்லதின கஃபரு அன்னசமாவாத்தி வல் ஆர்ந்த காணத்தார் இரத்துக்கண் வானங்களும் பூமியும் இரத்துக்கண் ஒட்டி இருந்தது ஃபஃபத்தக்கன் ஆகுமா நாம் அதை பிளந்தோம் பிரித்தெடுத்தோம் அப்போ எல்லாம் ஒட்டி இருந்தது மொத்தமாக இருந்தது என்கிற என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது இப்போ இந்த வசனத்தினுடைய கருத்து அன்னஸ் சமாவாத்தி ஒல் அறத காணத்தா ரத்துக்கன் ஃபஃத்தக்கன் ஆகுமா இந்த பிரபஞ்சம் அத்துணையும் ஒட்டி இருந்தது பிறகு தனித்தனியாக பிரிந்தது இன்று பிக் பேங் மூலமாக பெருவடிப்பின் மூலமாக இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் உருவானது என்று சொல்லப்படுகிறது அதை ஒட்டி அதற்கு தோதுவான கருத்தை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாகவே அல்லாஹ் சொல்லுகிறான் அன்னஸ் சமாவாத்தி ஒல் அறத காணத்தா ரத்து கண் ஃபபத் அக்காகுமா அப்பாசின் ரலி அல்லாஹூ அன்ஹூ வபாலும் அலும் தாபியின் தாபிகின் இபுனா அப்பாஸ் அதி அல்லாஹ் அனுஹு அதே போன்று சில தாபிகின்களும் சொல்லியிருக்கிறார்கள் அன்னஹா கானத் ஷை அன் வாஹிதன் முல் தசிம தைனி வானம் பூமி எல்லாமே ஒரே ஷையாக இருந்துச்சு ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக ஒன்றை ஒன்று அவசியமாக்கி கொண்டதாக ஒன்றோடொன்று இணைந்ததாக இருந்தது ஃபஃபஸ் ஃபஸ் சலபை பில் ஹவா பிறகு அல்லாஹு தாலா அவ்விரண்டு குமத்தியிலே ஹவா காற்றை கொண்டு பிரித்தான் அப்போ ஒட்டி இருந்ததை அல்லாஹ் பிரித்தான் என்கிற கருத்தும் சஹாபாக்களின் மூலமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இது இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்கிற விஷயத்தை ஓரளவுக்கு குரான் இதில் தெளிவுபடுத்தி இருக்கிறது இதுபோன்று இன்னும் சில வசனங்களும் இருக்கிறது பிக் பேங் மூலமாக இன்றைக்கி இந்த பிரபஞ்சம் உருவாச்சுன்னு சொல்கிறாங்களே அதை வலியுறுத்தக்கூடிய அதாவது அதற்கு தோதுவாக இருக்கக்கூடிய வசனங்கள் இதை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்கிற வசனங்களும் இன்னும் சில வசனங்களும் இருக்கின்றன அதை நாம் அடுத்ததாக பார்ப்போம்